எங்களது குலதெய்வமாகிய ஸ்ரீ வள்ளியம்மன் நம்பியனுடைய பாரம்பரிய மிக்க இந்த பூஜைக்கு வருகின்றிருக்கும் அனைத்து நாட்டு அண்ணன்மார்களையும் மாமன்மார்களையும் உற்றார் உணவர்களையும் நாடூர் அன்பர்களையும் வருகவர்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு மண்பாண்ட குலார் சங்கம் நாமக்கல் மாவட்டமும் பரமத்தி குலார் சங்கமும் மற்றும் தமிழ்நாடு மண்பாண்ட திருநிலையண்டர் மண்பாண்ட விற்பனையும் பரமத்தியும் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் மண்பாண்ட கலை நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வருகிறது அன்புடன் வரவேற்கிறோம். மண்பாண்டங்கள் நம்மள் காலம் ஆதி மனிதன் பிறந்த தேதியிலிருந்து தொண்டு தொட்டு ஆதி மனிதன் நம்ம சமுதாய மக்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த தொழில் இப்பொழுது நசிவடைந்து விட்டது. அந்த தொழிலை காப்பாற்றவும் அந்த தொழிலால் ஏற்படும் மக்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் ஏற்படும் என்ற சூழ்நிலையில் இந்த மண்பாண்ட கண்காட்சியை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இந்த மண்பாண்ட கண்காட்சி மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னவென்றால், மண்பாண்ட சமையலின் போது செய்யும்போது உடலில் ஏற்படும் நச்சுத்தன்மைகளை நீக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. தண்ணீர் இருக்கும்போது நச்சுத்தன்மையால் தண்ணீரை வெளியேற்றி குளிர்ந்த நீரை நம்மளுக்கு தருகிறது. இப்படி பல பல பயன்மிக்க இந்த மண்பாண்டங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான், மற்றும் மக்கள் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த மண்பாண்ட கண்காட்சியை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். எனவே இந்த மண்பாண்டங்களை மக்கள் வாங்கி பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கொங்கு குலால சமுதாயம் உள்ளடக்கிய தமிழகம் தழுவிய குலால பெருமக்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறோம். நம்முடைய மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் மாமா அவர்கள் தெரிவித்ததைப் போல, நம்முடைய மட்டுமல்ல, மண்பாண்டம் என்பது சிந்து சமவெளி ஹரப்பா நாகரிக காலத்திலே இருந்து கல் தோண்டி மண் தோன்றா காலத்திலே இருந்து அந்த நாகரிகத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டியதற்காக மூத்த குடிமக்களாக இன்றைக்கு உலகத்திலே போட்டப்படுபவர்கள் குலால பெருமக்கள். குலால பெருமக்களிலேயே கொங்கு சமுதாயத்தில் இருக்கிற கொங்கு குலாலர்கள் என்கிற அடிப்படையிலே மட்டுமல்லாமல் உலக அளவிலே இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மண்பாண்டங்களிலே சமைப்பதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை உலக அளவிலே ஆய்வு செய்து இன்றைக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் வளம் பெறும் வகையிலே வெளிநாடு வகை ஏற்றுமதி செய்து இந்த தொழில் அபிவிருத்தி ஆகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் சாமானிய மக்களிடையே அந்த உரிய விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்பதற்காக இந்த மாபெரும் பொங்கல் விழாவிலே மரியாதைக்குரிய மாமா சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மண்பாண்ட தொழில் சங்கத்தை கண்ணுறுகின்ற சாமானிய மக்கள் முதல் சமூக மக்கள் வரை இதனுடைய பயனை தெரிந்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பெற்று சிறப்பாக வாழ வழிவகை செய்ய ஒவ்வொரு ஊரிலும் கிராமத்திலும் இதுபோன்ற மண்பாண்ட கண்காட்சி நடத்த வேண்டும் என்று மாமா அவர்களை அன்போடு கேட்டு அனைவரும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். வணக்கம்.
ஆதிக்குடி தமிழ் மக்களின் மூத்த குடியாக மண்பாட தொழில் செய்யும் குயவர் குடியை மேலோங்கி நிற்கும் இந்த மண்பாட கண்காட்சி வருகவென்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களுடைய குலதெய்வம் வள்ளியம்மனுடைய உருவ பொம்மை, அதாவது வந்து தஞ்சாவூர் அரண்மனைக்கு போய் அவரோட தஞ்சாவூர் அரண்மனையில் மன்னர்கிட்ட போய் உடன்கட்ட தன்னுடைய கணவர் இறந்துட்டதனால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் வந்து மதம் கொண்ட யானை அடக்கினீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு உடன்கட்டை ஏறுறதுக்கு அனுமதி கொடுக்குன்னு சொன்னோடனே தாய் வள்ளியம்மை வந்து மதம் கொண்ட யானையை அடக்கி அந்த யானை மேலே வந்து மேலே ஏறி நமது மோகனூர் வரும்போது பசுதீஸ்வரர் கோயிலில் பேசாத ஊமை பெண்ணுக்கு பேச வச்சு மறுபடியும் வந்து அங்கிருந்து நம்ம மோகனூருக்கு இந்த யானை மேலே வந்து வள்ளியம்மன் வரும் காட்சி சீர்ச்சட்டியுடனும் நெருப்பில் வந்து மணியுடன் கழிவுடன் வந்த காட்சி தான் இது. இந்த பொம்மை, இந்த சிலை, களிமண் சிலை. இந்த களிமண் சிலையை நீங்கள் அனைவரும் கொண்டு போய் வீட்டில் வைத்து பூஜை செய்து வழங்கினால் சிறப்பு என்று ஒரு சித்தர் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலேயே இந்த நாங்கள் இந்த களிமண் பூஜை சிலையை அமைத்துள்ளோம். நீங்கள் அனம் வாங்கி இந்த நம்மளுடைய குலதெய்வ சாமியை கும்பிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மண்பானை இதில் இப்போ மாடலாக டிசைனாக வந்திருக்கு. இதில் சமைச்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது, இருந்தாலும் எதிர்ப்பு சக்தி குறைச்சு நல்லபடியாக குணமாகும். இதெல்லாம் தயிர் கப்பு, இதில் தயிர் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. குழந்தைங்க விளையாட்டு பொருள் இது, அழுகும்போது கூட ஊதி நம்ம விளையாட்டு காமிக்கலாம். இது அப்படியே ஊதுனா விசில் மாதிரி சத்தம் வரும், அப்படியே கூதுனோம்னா தண்ணி ஊற்றி ஊதுனா குயில் மாதிரி சத்தம் வரும். இது பனியாரக்கல்லுங்க, இது வந்து இறகடுப்பில் வச்சு நல்லா பனியார் ஊற்றி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இதுவும் அதே மாதிரி தான், பனியாரக்கல், இது தோசைக்கல், இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம கேஸில் சமைக்கிறத விட விறகடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிட்டா நல்லது. இது மண்பானை ஃப்ரிட்ஜு, இது வந்து கரண்ட் செலவாகாது. கரண்ட் செலவாகாது, காய்கறி பழங்கள் எல்லாமே வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட மண்பானையில் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது எல்லாமே சாமி பொம்மைங்க, இது எல்லாமே வாங்கி வீட்டில் வச்சு நல்லா நம்ம வச்சுருந்தா நல்லது. நல்லா மண் பொருள் தான், எதுவுமே எந்த ஒரு பீங்கான ஐட்டம் கிடையாது, எல்லாமே மண், சுத்தமான மண். இங்கே இருக்கிற மண் பொருள் எல்லாமே நல்லது தான், வாங்கி பயன்படுத்துங்க, உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கும், உடம்புல எந்த நோய் நொடி வராதுன்னு.